நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். ஓம் நற்பவி நற்பவி நற்பவி. வணக்கம். இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு பதிவுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது உங்களுடைய வீட்டை வந்து எப்பயுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பொருளை வாங்கி வைக்கிறதோ இல்லை வந்து ஏதாவது எந்திரங்களை வாங்கி வைக்கிறதோ தவிர்த்து மிக சுலபமான வழிகளிலே இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா செல்வம் தானாக சேரும், கந்திஷ்டியும் கழிஞ்சு போகும், வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும்போது வீட்டில் பிரச்சனைகளே வராது, தொந்தரவுகளே வராது, உடல்நல கோளாறுகளே வராது. அதுக்கு இந்த முக்கியமான மூன்று விஷயங்களை கொஞ்சம் சிரமப்பட்டனாலும் கடைபிடிக்க கற்றுக்கோங்க. அந்த மூன்று முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த சுருக்கமான பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நற்பவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தாயத்துகளோ எந்திரங்களோ வேணும்னா தாராளமாக கால் பண்ணலாம். அதே மாதிரி ஜாதகம் எழுதுறதுக்கோ இல்லை ஜாதகம் பார்க்குறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னா வீட்டில் சத்தத்தை முதல்ல குறைக்கணும். நீங்கள் சத்தம்னா எதை சொல்கிறீங்கன்னா சத்தம் போட்டு பேசுறது, சத்தமாக பிலமான்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப கத்துறது, கோவப்படுறது, சண்டை போடுறது. முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ணணும்னா சத்தம் போட்டு பேசக்கூடாது, ரொம்ப சத்தமாக சொல்ல வரேன். சண்டைகள் அதிகமாக வீட்டில் இருக்கக்கூடாது. அது பெண்கள் மட்டும்தான் இதை கடைப்பிடிக்குமானா கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கடைப்பிடிக்கணும். சந்தோஷமாக சிரிக்கலாம், சந்தோஷமாக பேசுறது வேறு, ஆனால் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இல்லை நார்மலாகவே எரிச்சப்படுறது வீட்டில் வந்து இருக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு வீட்டில் மகாலட்சுமியோட அருள் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கும். அது வேலை வாய்ப்புலேருந்து வரக்கூடிய பணமாகட்டும், அப்போ தான் அந்த பணம் என்னாகும்னா ஒரு சேமிப்புக்கே போகும். இல்லைன்னா அந்த பணம் என்னாகும்னா விரைய செலவாயிடும். சில நேரங்களில் அந்த வேலைக்கு என்னாகும், பிரச்சனையை கொடுக்கும், கடனை அதிகரிக்கும். சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய வீடு சுத்தமாக தான் இருக்குது, இருக்கக்கூடிய பொருளை அப்படியே சைடில் போட்டுட்டு வீடை தூத்து மட்டும் குப்பை அள்ளுனா அது சுத்தமான வீடு கிடையாது. வீடு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், தேவையில்லா உடஞ்ச பொருட்கள், குப்பை, பேப்பர், அட்டை பெட்டி, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் உடஞ்சிருக்கு, குழந்தைங்களோட பொம்மை அது இதுன்னு எது உடஞ்சிருந்தாலும் எடுத்து வெளியே போடுங்க. அது அதுக்குன்னு தனிப்பட்ட வாஸ்துப்படி பொருட்களை நகர்த்தி வைங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி எச்சில் பாத்திரத்தை இல்லாமல் வச்சுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஹாலில் குப்பை கூடையே வைக்காதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு, வீட்டில் ஹாலில் தயவு செஞ்சு குப்பை கூடையே வைக்காதீங்க. எங்கே வைக்கணுன்றத தெளிவான முறையில் பார்த்து வைக்கணும். இது ரெண்டாவது விஷயம், குப்பைகள் அன்னன்னைக்கு என்ன பண்ணணும், அகற்றிடணும். மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு. இந்த தெய்வ வழிபாடில் நீங்கள் தினமும் விரதம் இருங்க இல்லை வந்து கோவிலுக்கு டெய்லி போங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுடைய குலதெய்வ படம் இருக்கும் இல்லையா, அது வைங்க. விநாயகருடைய படம் வைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்கன்னா அந்த தெய்வத்துடைய படத்தை வச்சு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறை, குறைஞ்சது ரெண்டு முறை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒருத்தர் வந்து தெய்வ வழிபாடு பண்ணணும். காலையில் 5:30 மணிக்கு, 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே விளக்கேற்றி வீடு முழுக்க சாம்பிராணி புகை போடணும். உங்களுடைய பாத்ரூம் கூட என்ன பண்ணலாம், சுற்றி காட்டலாம், சாம்பிராணி புகை தீபம் வந்து காட்டணும். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணணும்னா நிலக்கதவுக்கு எப்பயுமே நீங்கள் சாம்பிராணி காட்டணும், தீப தூபம் காட்டணும். இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையில் சுலபமாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 6:30 மணிக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா பூ வாங்கி, உங்களுக்கு கிடைக்கிற பூ ஒரு 2 பூ வச்சா கூட வச்சுட்டு வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் காட்டினீங்கனாலே நீங்கள் நினச்ச அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும்.
இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 41 நாட்களுக்கோ இல்லைனா ஒரு 48 நாட்களுக்கோ நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை குடும்ப பிரச்சனையாகட்டும் அனைத்துக்குமே ஒரு முடிவுன்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? 3 விஷயங்கள்: வீடை பராமரிக்கணும், வாஸ்து கரெக்டாக இருக்கணும், வாஸ்து பொருட்கள் அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கணும், குப்பைத்தொட்டி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். குப்பையை அகற்றணும், கத்தி பேசக்கூடாது, கோபம் படக்கூடாது அனாவசியமாக. சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாமல் கண்ணீரும் சிந்தக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி நிஜமாகவே 48 நாட்கள் இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சது நடக்கலை, நீங்கள் நினச்ச விஷயம் கிடைக்கல, பிரச்சனைகள் குறையலைன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.